Hi viewers, இன்னைக்கு இந்த வீடியோல டபுள் கலர் பிஸ்கட் நட் கூட எப்படி போடுறதுங்கறத பார்க்கலாம். இந்த கூட போடுறதுக்கு 1/2 ரோல் செலவாச்சு. இதோட லெந்த் வந்து 7 இன்சஸ், விட்த் வந்து 4 இன்சஸ், ஹைட் வந்து 7 இன்சஸ். இது பேஸ் நல்ல அகலமா இருக்கு. இந்த லஞ்ச் பேக் வந்து சின்ன குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த கூட எப்படி போடுறதுங்கறத பார்க்கலாம். எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம Subscribe பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த கூட போடுறதுக்கு ப்ளூ கலர்ல 16 வயர் எடுத்திருக்கேன், ஒயிட் கலர்ல 20 வயர் எடுத்திருக்கேன், ஒரு வயர் 7 ஃபீட் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பிஸ்கட் நாட்டு எப்படி போடுறதுங்கறத பார்க்கலாம். ரெண்டு வயரை ஈக்குவலா நான் ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல திரும்பி இருக்க பக்கம் இந்த சைடு இருக்குது, நேரா இருக்கிற பகுதி இந்த சைடு இருக்கு. இந்த மாதிரி வச்சிருக்கேன். இப்போ ஒரு வயரை ஈக்குவலா ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு வயரை ஈக்குவலா ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வயரை இந்த லூப்ல இந்த மாதிரி போடுறேன். போட்டுட்டு இந்த திரும்பி இருக்க வயரை மேல் நோக்கி வைக்கணும். இந்த சைடு திரும்பி இருக்க வயரையும் மேல் நோக்கி வைக்கணும். வச்சிட்டு இந்த சைடு ரைட் சைடு இருக்கிற வயரை திரும்பி இருக்க வயரை இந்த லூப்ல விடணும். அடுத்து இந்த லூப்லயும் விடணும். ரெண்டு லூப்லயும் விட்டு எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த மேல் நோக்கி இருக்க வயரை இந்த மாதிரி கீழே வச்சுக்கணும். இன்னொரு வயரை ஈக்குவலா ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், அதை இதுல மாட்டிடணும். மாட்டிட்டு இந்த கீழே வச்சிருக்க வயரை மேல வச்சிடணும். இந்த மாதிரி வச்ச பின்னாடி இந்த சைடு திரும்பி இருக்க வயரை இந்த ரெண்டு லூப்புக்குள்ளேயே விட்டுறணும். இந்த ரெண்டு லூப்லயும் விட்டு இந்த நாட்டை நல்லா டைட் பண்ணிடணும். இந்த நாட்டை டைட் பண்ண பின்னாடி எல்லா ஒயரையும் 4 சைடு ஒயர் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இதுல ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு குறைவாகவும் இருக்குது. இப்போ இதுல வந்து இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு இந்த சைடு இழுத்து நம்ம எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணிக்கணும். எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம போட ஆரம்பிக்கணும், இல்லைன்னா ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகும். இந்த மாதிரி போட்டு எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கான்னு பார்த்துட்டு டைட் பண்ணிக்கணும் நாட்டை. பிஸ்கட் நாட் எப்படி போடுறதுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. இப்போ இருக்கிற எல்லா ஒயரையும் நான் பிஸ்கட் நாட் போட்டு வச்சிருக்கேன். அந்த மாதிரி போட்டதுல ஒயிட் கலர்ல 5 பிஸ்கட் நாட் கிடைச்சிருக்கு, ப்ளூ கலர்ல 4 பிஸ்கட் நாட் கிடைச்சிருக்கு. இப்ப இதை வச்சு நம்ம கூட போட ஆரம்பிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டு பிஸ்கட் நாட்ஸை நான் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு பிஸ்கட் நாட்டை வச்சு ரெண்டையும் பக்கம் பக்கம் இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வச்சா இந்த இடத்துல இந்த மாதிரி 4 ஒயர் சேர்ந்து வரும். இந்த இடத்துல நம்ம நாட் போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை ரெண்டு ஒயரையும் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரைட் சைடு இருக்கிற நாட்டில் இருக்க ரெண்டு ஒயரில் ஃபர்ஸ்ட் இருக்க ஒயரை நம்ம இதில் இந்த மாதிரி சுற்றிக்கணும். சுற்றிட்டு இதில் ஃபர்ஸ்ட் இருக்க ஒயரை மேல் நோக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் இருக்க ஒயரை மேல் நோக்கி வைக்கணும். வச்சுட்டு அதில் திரும்பி இருக்க ஒயரை இந்த லூப்பில் விட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்க ஒயரை கீழ் நோக்கி வச்சுட்டு ரைட் சைடு இருக்கிற இன்னொரு ஒயரை இதில் சுற்றிடணும். சுத்திட்டு கீழே இருக்க ஒயரை மேலே வைக்கணும்.
ரெண்டு வயரையும் மேலே வச்சுட்டு திரும்ப இந்த ரெண்டு லூப்லையும் நம்ம இந்த ஒயரை உள்ளே விட்டு எடுத்துட்டு டைட் பண்ணிடணும். இப்போ இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணோம்னா நாட் வந்து நல்லா டைட்டாக இருக்கும். இப்போ ஒரு பிஸ்கட் நாட் போட்டேன், இந்த ரெண்டு நாட்டை ஜாயின் பண்ணி ஒரு பிஸ்கட் நாட் போட்டிருக்கேன். அதே போல் கீழ் பக்கமாக திருப்பி இந்த நாலு ஒயரையும் சேர்த்து நம்ம ஒரு பிஸ்கட் நாட் போடணும். இப்போ கீழ் பக்கமாக நம்ம நாட் போடலாம். இந்த ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கணும். அப்புறம் ரைட் சைடு இருக்கிற ஒயரை இதில் சுற்றிட்டு இந்த மேலே வச்சு நம்ம நாட் போடலாம். இப்போ இந்த ரெண்டு பிஸ்கட் நாட்டை இணைச்சி நான் ரெண்டு சைட்லேயும் ரெண்டு நாட் போட்டேன். இப்போ ஒரு டைமண்ட் ஷேப் கிடச்சிருக்கேன். போட்டு வச்சிருக்கிற ஒயிட் கலர் நாட்டை நான் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் கலர் நாட்டை நம்ம இதோட சேர்க்கணும். இதையும் அதே போலவே பக்கம் பக்கம் வச்சு பார்த்தோம்னா ஒரு நாலு ஒயர் சேர்ந்து ஒரு இன்ட்டு ஷேப் கிடைக்கும். இப்போ இதில் நம்ம பிஸ்கட் நாட் போடணும். இதுவும் அதே போலவே தான். இந்த ரெண்டு ஒயரை சேர்ந்து போடுறப்ப மிக்ஸ்டு கலர்ல நமக்கு ஒரு பிஸ்கட் நாட் கிடைக்கும். ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல ஒரு பிஸ்கட் நாட் கிடைக்கும். இப்போ இந்த சைடு ஒரு பிஸ்கட் நாட் போட்டேன். அதே மாதிரி கீழ் பகுதியிலையும் போடணும். இப்போ போட்டு வச்சிருக்க இன்னொரு ஒயிட் நாட் எடுத்திருக்கேன். இதை இதோட ஜாயின் பண்ணணும். சேம் அதே மாதிரி தான். இதே மாதிரி கீழ் பகுதியிலையும் போடணும். இப்போ ஒயிட் கலர் நாட்டை ரெண்டு நாட்டை இணைச்சிட்டேன். இன்னும் மீதம் மூணு நாட்ஸ் இருக்கு. இதே மாதிரி அந்த மூணு நாட்ஸையும் இணைச்சிடணும். நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ நான் அஞ்சு ஒயிட் நாட்ஸை நான் ஜாயின் பண்ணிட்டேன். இனி அடுத்து மீதம் இருக்க ரெண்டு ப்ளூ நாட்ஸை நான் ஜாயின் பண்ணணும். இந்த ப்ளூ நாட்டை எடுத்திருக்கேன். இதே மாதிரி பக்கம் பக்கம் வச்சு சேம் அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். இதை ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா மிக்ஸ்டு நாட் கிடைக்கும்.
இந்த நாட்டை நல்லா டைட் பண்ணிடணும். கீழேயும் அதே மாதிரி போடணும். மீதம் இருக்க இன்னொரு ப்ளூ நாட்டையும் நான் ஜாயின் பண்ணிடணும். நான் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ எல்லா நாட்ஸையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதுதான் சென்ட்ரு லைனு. மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன் போட்டிருக்கேன். இனி வந்து தொடர்ச்சியாக நம்ம பேஸ் போட ஆரம்பிக்கலாம். இதில் வந்து இந்த நாலு ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போடணும். இதே மாதிரி இந்த நாலு ஒயர் சேர்ற இடத்துல எல்லாம் நம்ம நாட் போட்டு வரணும். மொத்தம் பேஸ்ல 7 லைன்ஸ் போடணும். சென்டர் லைனை விட்டுட்டு மேலே 3 லைன், கீழே 3 லைன் போடணும். அதெல்லாம் நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். மொத்தம் 7 லைன்ஸ் போட்டிருக்கேன். இது சென்டர் லைனு. இந்த சைடு 3 லைன் போட்டிருக்கேன், இந்த சைடு 3 லைன் போட்டிருக்கேன். இப்போ கார்னர் திருப்பலாம். இப்போ பொதுவாக கிராஸ் கட் கொடியில் போடுற மாதிரியே தான் இதுவும். கடைசியாக இருக்க ரெண்டு நாட்ஸையும் இணைச்சி நம்ம ஒரு நாட் போடணும். அதுதான் கார்னர் திருப்புறது. கடைசியாக இருக்கிற இந்த ரெண்டு ஒயரையும் அதுக்கு மொதல் இருக்க இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து இப்போ நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிற ஒயரை இதில் இந்த மாதிரி சுற்றிக்கலாம். மேலே வச்சுட்டு இந்த ஒயரை இந்த லூப்பில் விட்டு எடுத்துடணும். இப்போ இந்த ஒயரை கீழ் நோக்கி வச்சிடணும். வச்சுட்டு அடுத்து இருக்க ஒயரை இதில் சுற்றிட்டு கீழே இருக்க ஒயரை மேலே வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த ஒயரை இந்த ரெண்டு லூப்லையும் விட்டு எடுத்துடணும். இதை கொஞ்சம் லூஸ் பண்ணி டைட் பண்ணோம்னா ஒரு நாட் கிடச்சிரும். இப்போ இது ஒரு கார்னர் திருப்பிட்டேன். அதே மாதிரி இந்த சைடும் போடணும். இந்த சைடும் அதே மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரைட் சைடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி சுற்றிட்டு மேலே வச்சுட்டு ரெண்டு ஒயரை கீழ் நோக்கி வச்சுட்டு அடுத்து இருக்க ஒயரை சுற்றிட்டு மேலே வச்சிடணும். வச்சுட்டு இந்த லூப்பில் எடுத்துடணும். இப்போ இந்த ரெண்டு கார்னர் திருப்பிட்டேன். இதே மாதிரி இந்த சைடு இருக்க ரெண்டு கார்னரையும் திருப்பிடுங்க. நான் திருப்பிட்டு காட்டுறேன். இதே மாதிரி நாலு சைடும் இப்போ கார்னர் திருப்பிட்டேன். இப்போ இந்த ஒயரை வச்சு ரெண்டு இடத்துல இந்த மாதிரி வச்சோம்னா இன்டு ஷேப் கிடைக்குது. இந்த இன்டு ஷேப்பில் நம்ம நாட் போடணும். அதே மாதிரி இந்த ஒயரை வச்சு இங்கே இன்டு ஷேப் கிடைக்கும். இந்த இன்டு ஷேப்பில் இந்த இன்டு ஷேப் வர்ற இடத்துல நம்ம நாட் போடணும். கார்னர் திருப்புறது மட்டும் பழகிட்டீங்கன்னா வேறு சேஞ்சஸ்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. எந்த இடத்துல எக்ஸ் ஷேப்பில் ஒயர் சேர்ந்தோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம போட்டே வர வேண்டியது தான். கிராஸ் கட் கூடை மாதிரியே தான். இதில் நாலு ஒயரில் போடுறோம். கிராஸ் கட் கூடையில் ரெண்டு ஒயரில் போடுவோம். இது நாலு ஒயர் சேரும், இன்டு ஷேப்பில் சேரும். அந்த இடத்துல நம்ம ஒரு பிஸ்கட் நாட் போடணும். இந்த மாதிரி ஒயர் சேர்ற இடத்துல போடணும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கணும்.
அதுக்கப்புறம் தான் ரைட் சைடு இருக்க ஒயரை ஃபோல்டு பண்ணணும். இதே மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் இன்டோ ஷேப் கிடைக்குதோ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் போட்டு வரணும். உங்களுக்கு ஹைட் கிடைக்கும், எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் போட்டுக்கோங்க. நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இந்த கூடை இவ்வளோ தூரம் போட்டு முடிச்சிருக்கேன். இந்த கார்னர் திருப்பண்டிலேருந்து கவுண்ட் பண்ணோம்னா மொத்தம் 12 நாட்ஸ் வந்திருக்கு இங்கேருந்து. இப்போ இந்த கூடை ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதோட எண்டில் வந்து நம்ம சாதா நாட் போடுறோம். இது வந்து பிஸ்கட் நாட் வந்து அவ்வளோ கிரிப்பாக இருக்காது, அதனால நம்ம கடைசி ஒரு லைன் வந்து சாதா நாட் போட்டோம்னா அந்த இடம் வந்து நம்ம சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் சாதா நாட் போட போகிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி 4 ஒயர் சேர்ந்து வரும். இந்த சேர்ந்து வர்றப்ப ஃபஸ்ட்டு இந்த 2 ஒயரும் சேர்கிற இடத்துல இன்டூ ஷேப்பில் ஒரு சாதா நாட் போடுறோம். இந்த மாதிரி சாதா நாட் போட்ட பின்னாடி அடுத்து இருக்க 2 ஒயர்லையும் இந்த சைடு ஒரு சாதா நாட்டு இந்த சைடு ஒரு சாதா நாட் போட்டுக்கிறோம். இப்போ வி ஷேப்பில் நான் சாதா நட் போட்டேன். அதே மாதிரி எல்லா ஒயர்லேயும் இதே மாதிரி போட்டுடணும். 4 ஒயர் சேர்ந்து வர இடத்துல 3 சாதா நட் போட்டுடணும். வி ஷேப்பில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கிற 2 ஒயரை சேர்த்து ஒரு சாதா நட் போட்டு அதுக்கப்புறம் 2 சைடில் இருக்கிற ஒயரில் நம்ம சாதா நட் போடுறோம். இதே மாதிரி எல்லா பக்கமும் போட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி 4 ஒயர் சேர்ந்த இடத்துல வி ஷேப்பில் சாதா நாட் போட்டு வந்துடணும். நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ எல்லா சைடும் நான் சாதா நாட் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து உள்ள சொருகலாம். நார்மலாக நம்ம கிராஸ்கட் கூடையில் சொருகிற மாதிரியே தான். ஒரு நாட் விட்டுட்டு அடுத்த நாட்டில் சொருகணும். கிராஸாக சொருகிட்டு வரணும். அதே போல் இந்த சைடு இருக்கிறதையும் கிராஸாக சொருகிட்டு வரணும். இந்த சைடு இருக்கிற ஒயரெல்லாம் இந்த சைடு சொருகிட்டு வரணும். இந்த சைடு இருக்கிறதெல்லாம் இந்த சைடு சொருகிட்டு வரணும். ஆப்போசிட் சைடில் சொருகிட்டு வரணும். இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகிட்டு நான் காட்டுறேன். இப்போ எல்லா ஒயரையும் நான் சொருகிட்டேன். இதுக்கு உருட்டு ஹேண்டில் போட்டிருக்கேன். 3 ஒயரில் உருட்டு ஹேண்டில் போட்டிருக்கேன். இதுக்கு ஒரு ஒயர் 4.5 அடி எடுத்திருக்கேன். இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுங்கிற டியூட்டோரியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.